எவ்வளோங்க இது? 300 ரூபாங்க. 100 ரூபாய்க்கு தருவீங்களா? இப்ப என்ன நடந்துச்சுன்னு சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, நான் 200 ரூபாய்க்கு கேட்டதுக்கே அவர் அந்த புக்கை தரல. நீங்க 100 ரூபாய்க்கு கேட்டத பார்த்த உடனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னவரு என்ன பார்த்ததும் கொடுக்கலாம் இல்லையா? கொடுத்தா சந்தோஷம்தான், வாங்கிக்கோங்க. ஃபைனலா ஒரு அமௌண்ட் சொல்லுங்க சார். 300 ரூபாய்க்கு கீழே வராது, நீயே வச்சுக்க. ஹலோ, இந்த டிக்கெட் உங்களுதா? ஆமாங்க, இந்ததான். தேங்க்ஸ். புக்கு கடையில் மறந்து வச்சிட்டேன். அந்த புக்கு உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா? ஆமாங்க, நாளைக்கு எக்ஸாம்க்கு யூஸ் ஆகுமே தான். ஓ, ஐயேஸா, அப்போ அதை வாங்கியிருக்க வேண்டியதானே? வாங்கியிருப்பேன், ஆனால் 300 ரூபாய்க்கு கம்மியாக கொடுக்க மாட்டேன்ட்டாரே. சரி, 200 ரூபாய்க்கு வாங்கிறதுக்கு நீங்கள் ரெடி தானே? ஆ சரி, அந்த 200 ரூபாயை கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க உள்ள போய் உட்காருங்க, நான் புக் வாங்கிட்டு 2 நிமிஷத்துல. இந்தாங்க உங்க புக். நான் அவ்வளவு தூரம் கேட்டும் கொடுக்கல, நீங்க எப்படி வாங்குனீங்க? அதான் நம்ம டேலண்ட். அத விடுங்க, இது உங்களுக்கு எக்ஸாம்க்கு யூஸ் ஆகும்னு சொன்னீங்கல்ல, நல்லா படிங்க. எங்க, அதுக்காக கண் முழிச்சு படிக்காதீங்க, காலையில எக்ஸாம் எல்லாம் தூங்க போறீங்க. அது நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களேன்னு சும்மா பாத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க புக்க சும்மா பாத்துட்டு இருந்த மாதிரி தெரியலையே. நான் கூட ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போயிட்டு இருக்கேன். என்னால நம்பவே முடியலைங்க. எதுக்கா இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சீங்க? நீங்க தானே நம்பவே முடியலன்னு சொன்னீங்க, அதனாலதான் மறைச்சேன். எங்க அப்பா கலெக்டர் ஆபீஸ்ல பியூனா ஒர்க் பண்றாரு. நான் ஐஏஎஸ் படிக்கிறேன்னு சொன்னா எல்லாம் சிரிக்கிறாங்க. அன்னைக்குதாங்க இந்த முடிவுக்கு வந்தேன். யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு. ஐஏஎஸ் படிக்கணுங்கிறது தான் என்னோட லட்சியம். என்ன மாதிரி ஆளுங்களால இவ்வளோ ரூபாய் கொடுத்து வாங்க முடியாது? அந்த புக் ஸ்டாலில் இருக்கும்போது நீங்கள் ஐஏஎஸ் படிக்கிறதா சொன்னீங்க இல்லையா? அதான் நீங்கள் தூங்குற நேரத்துலையாவது படிக்கலான்னு நினச்சி நீங்கள் கொடுத்த 200 ரூபாயும் நான் வச்சிருந்த 100 ரூபாயும் வச்சு இந்த புக்கை வாங்கினேன். இப்போ நீங்கள் ஏஞ்சிட்டீங்கல்ல, நீங்கள் படிங்க. ஆ பரவாயில்ல, இருக்கட்டும், நீங்கள் படிங்க. தேங்க்யூ. எழுந்துருங்க. அதனால எக்ஸாம் மறுநாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? போய்கிட்டே யோசிப்போம். வாங்க. சிங்கிள் ரூம் எதுவுமே இல்ல, ஒரே ஒரு டபுள் ரூம் தான் கொடுக்கவா? பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி கொடுங்க சார். உங்க அட்ரஸ் இதுல எழுதுங்க, 300 ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க. 200 ரூபாய் கொடுக்க கூடாதா? போய பரவாயில்ல. நாம ஒண்ணு நினைச்சா ஆண்டவன் ஒண்ணு நினைக்கிறான்.
ஏன் ஒன்னு அடிச்சேன் தெரியுமா? அவளுங்களை அடிக்க முடியாது. இந்த தொழிலுக்கு நீ புதுசு போல இருக்கு சார். நாங்க எக்ஸாம் எழுத வந்திருக்கோம். இந்த தொழிலுக்கு இப்பெல்லாம் எக்ஸாம் கூட வைக்கிறாங்களா சார்? நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கேனா? நீ எக்ஸாம் எழுத வந்தேன்னு சொல்லுவ, அதை நான் நம்பணும். காரணம் ரொம்ப நல்லா சொல்ற. ஒரு நிமிஷம் இருங்க சார். சார் நிஜமாவே நாங்க எக்ஸாம் எழுத தான் வந்தோம். எங்களை நம்புங்க சார். சார் ஒன் செகண்ட் சார். சார் இதை பாருங்க சார், ஹால் டிக்கெட். எக்ஸாம் எழுத தான் வந்திருக்க? ஆமா சார். ஐஏஎஸ்? ஆமா. எனக்கு அப்பு வைக்க வந்திருக்கேன்னு சொல்லு. இந்த மாதிரி ஹால் டிக்கெட்ஸ் உனக்கு எத்தனை வேணும்டா? நீ அந்த மாதிரி பொண்ணு கிடையாதுன்னு. நீ மட்டும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணா உன்னை விட்டுடுவேன். என் வீட்டுல இருந்து நானே உன்னை எக்ஸாம் சென்டர்ல டிராப் பண்றேன். முடியலடி. மானம் காத்துல பறக்கணும். விபச்சார வழக்கில் கைது செய்யப்பட்ட சூர்யா, ஜோதி ஆகிய இருவரும் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுவதற்காகத்தான் வந்தார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டதால் அவர்கள் இருவரையும் இந்த கோர்ட் நிரபராதி என்று விடுதலை செய்கிறது. மாணவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு அவர்களை கைது செய்ததோடு அல்லாமல் சூர்யாவை அடித்து சித்திரவதை செய்ததற்காகவும் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததற்காகவும் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கதிரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று போலீஸ் இலாக்காவிற்கு பரிந்துரை செய்கிறேன்.